வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் தமிழகத்தில் மிக பிரமாண்டமாக கொண்டாடப்பட்டது நவம்பர் 26ஆம் தேதி. அந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்களும் மற்றும் பிற இயக்கங்களை சார்ந்தவர்களும் மிக பிரமாண்டமாக கொண்டாடினார்கள். குறிப்பாக பெரியார் திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் ஒரு அதிரடி அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டார்கள். மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் அந்த இரவு 12 மணிக்கு கொண்டாடப்படும். அப்படி கொண்டாடப்படுகின்ற பொழுது மாட்டுக்கறியுடன் விருந்துகளுடன் அந்த பிறந்த நாள் கொண்டாடப்படும் என்று அறிவித்து அந்த பிறந்த நாளை கொண்டாடினார்கள். அந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியில் வன்னியரசு, திருமுருகன் காந்தி மற்றும் பெரியார் திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே கலந்து கொண்டிருந்தார்கள். அதேபோல் பாதிரியார் ஜெகத் கஸ்பர் அவர்கள் கூட கலந்து கொண்டிருந்தார். எனவே மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்திய ஒரு மாபெரும் விருந்து அன்று அரங்கேறியது. அதுபோல நாம் தமிழர் இயக்கத்தை பொறுத்த மட்டில் அந்த நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் தமிழ் சமூகங்கள் இன்றைய சூழலிலும் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள், அவர்களை மீட்டெடுப்பதற்கான களத்தை இந்தியா எப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும், அவர்களுக்கான ஒவ்வொரு செயல்பாடுகளையும் உருவாக்குவதற்கு இந்தியா முனைப்பு காட்டினால் அது இந்தியாவின் பாதுகாப்புக்கு எவ்வளவு உறுதியாக இருக்கும் போன்ற விடயங்களை குறித்து அவர் மிக நீண்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இவைகளையெல்லாம் பார்க்கின்ற பொழுது முன்பு எழும்பிய சில கேள்விகளும் மனதிற்குள் எழும்பாமல் இல்லை. மேதகு பிரபாகரன் அவர்களையும் விடுதலை புலி இயக்கத்தையும் தீவிரவாதிகள் என்கின்ற ஒரு அடையாளத்தை முன்னிலைப்படுத்தி பிரகடனப்படுத்த முயன்றதில் சிங்கள அரசாங்கம் எவ்வளவு முனைப்புடன் செயல்பட்டதோ அதுபோல அன்றைய இந்திய அரசாங்கமும் செயல்பட்டது. உண்மையிலே மேதகு பிரபாகரன் அவர்களும் விடுதலை புலி இயக்கமும் சிங்கள ஆட்சியாளர்களும் இந்தியாவை சார்ந்த ஆட்சியாளர்களும் குறிப்பிட்டது போல அவர்கள் தீவிரவாதிகளா என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது அங்கு பல அதிசயங்களும் பல உண்மைகளும் நம் செவிப்பறைக்குள் வந்து அவைகள் நீங்கள் தமிழர்கள் என்பதில் பெருமைப்படுங்கள் என்று குறிப்பிடும். ஒவ்வொரு இயக்கங்களும் தோன்றிய காலகட்டங்களிலும் அந்த இயக்கம் செயல்பட்ட காலகட்டங்களிலும் மையப்படுத்தி நாம் ஆய்வுக்குள் செல்கின்ற பொழுது உலகத்தில் பல இயக்கங்கள் விடுதலைகளை மையப்படுத்தி புறப்பட்டு இருக்கின்றன. பல இயக்கங்கள் விடுதலையை குறிக்கோளாக வைத்து, மக்கள் விடுதலையை குறிக்கோளாக வைத்து போராடி இருக்கின்றன. பல இயக்கங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி போராடி இருக்கின்றன. ஆனால் எந்த இயக்கமும் தங்களுக்கென்று ஒரு சீருடை அமைத்து, தங்களுக்கென்று ஒரு இராணுவம் அமைத்து, தங்களுக்கென்று ஒரு காவல்துறை அமைத்து, தங்களுக்கென்று ஒரு நிதி நிர்வாகம் அமைத்து, ஒரு ஆட்சி முறைமையோடு எந்த ஒரு இயக்கமும் செயல்பட்டது இல்லை. உலகத்தில் முதன் முதலாக அப்படி ஒரு களத்தை உருவாக்கியது விடுதலை புலி இயக்கம் என்கின்ற பதிவு எடுத்து வைக்கப்படுகிறது. அதுபோல போராட்ட களம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கடைசி வரை தங்களுடைய போராட்ட களம் எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பதை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஒலிவரிக்கு மூலம் அவைகளை மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தது விடுதலை புலி இயக்கம் மட்டுமே. இறந்த மாவீரர்களுக்கு அவர்கள் தங்கள் துயில் கொள்வதற்கு இடம் கொடுத்தும் அவர்கள் துயில் கொள்கின்ற இடங்களை ஒரு பரிசுத்த தேவாலயம் போல பார்க்கக்கூடிய விடயங்களை உருவாக்கியதிலும் விடுதலை புலி இயக்கத்திற்கு நிகராக யாரும் இல்லை. உலகத்தில் எந்த பக்கத்தை புரட்டி பார்த்தாலும் அப்படி ஒரு இயக்கங்கள் இருந்ததாக இல்லை. ஒரே ஒரு இயக்கம்தான் இருந்திருக்கிறது, அந்த இயக்கம் விடுதலை புலி இயக்கம் மட்டும்தான். போர் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் போர் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் இந்தந்த பக்கம் செல்லுங்கள் என்கின்ற அறிவிப்பை ஒலிபெருக்கியில் தவபாலன் என்கின்றவர் அறிவித்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வை அங்கு குறிப்பிடுகின்ற பொழுது சொல்கின்ற ஒரு கருத்து, இக்கட்டுகள் இருக்கக்கூடிய அந்த சூழலிலும் மக்களை பாதுகாப்பதற்கான களங்களை எப்படி உருவாக்கலாம் என்பதை மிக தெளிவாக விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்களும் மேதகு பிரபாகரன் அவர்களும் கை கொண்ட காரணத்தினால்தான் மக்கள் இன்று வரை விடுதலை புலி இயக்கத்தை தங்களுடைய இதயத்தில் அவர்கள் பச்சை குத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்ற கருத்துகள் சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள்,
இயக்கமும் ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் இயக்கத்தை கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார்கள். பெரும்பாலான மக்கள் சரணடைகிறார்கள். அப்படி சரணடைகின்ற மக்களிடம் விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்களும் சரணடைகிறார்கள். சரணடைகின்றவர்களிடம் சிங்கள இராணுவத்தினர் மிக கொடூரமான விசாரணைகளை முன்னெடுக்கிறார்கள். இதில் யாராவது இயக்கத்தில் செயல்பட்டவர்கள் இருக்கிறார்களா என்று விசாரணைகள் எடுத்து வைக்கப்படுகிறது. அப்படி விசாரணைகள் எடுத்து வைக்கப்படுகின்ற பொழுது தன்னுடைய சகோதரர்களோடு சகோதரிய தன்னுடைய தாயோ இந்த சிக்கலில் மாட்டிவிடக் கூடாது என்பதற்காக முன் வந்து விடுதலை புலி இயக்கத்தில் பணியாற்றியவர்கள், நாங்கள் விடுதலை புலி இயக்கத்தில் இருந்தவர்கள் என்று அவர்கள் தங்களை காட்டி ஒத்துக்கொண்டு அவர்கள் வந்து முன்னின்றிருக்கிறார்கள். அதுபோலத்தான் சில தமிழர்கள் விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்களை காட்டி கொடுத்திருக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறி இருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் சரணடைந்த கூட்டத்தோடு அவர்கள் அப்படியே கலந்தும் சென்றிருக்கின்றார்கள். ஆனால் விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் கடைசி வரை இந்த மக்களை மையப்படுத்திய பயணத்தை மட்டும்தான் கையில் எடுத்திருந்தார்கள் என்பதுதான் வரலாற்று பதிவு. அதை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அல்லது ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் மிக துல்லியமாக அவைகளை குறித்து நாம் எடுத்து வைத்து கொண்டே போகலாம். விடுதலை புலி இயக்கம் ஆட்சி பொறுப்பில் இருந்த, அதாவது அவர்களால் கட்டியமைக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பகுதிகளில் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த பல நிகழ்வுகள் இன்று வரை மக்கள் மத்தியில் அது ஒரு தெய்வீக கானமாக இசைத்து கொண்டு இருப்பதால் தான் மக்கள் இன்று வரை விடுதலை புலி இயக்கத்தை தங்களுடைய உறவுகளாகவும் உணர்ச்சிகளாகவும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதை இந்த மாவீரர் நினைவேந்தல் அந்த காலகட்டத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை விதமான எதிர்ப்புகள், இவர்களை ஒன்று கூட விட்டுவிடக் கூடாது என்பதில் எத்தனை விதமான களங்கள் அமைக்கப்பட்டது. ஆயினும் மக்கள் அவற்றையெல்லாம் மீறிவிட்டு, இது எங்களுடைய உறவு, எங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்கு நீர் யார் எங்களுக்கு அனுமதி தருவது என்று அவர்கள் ஒன்று கூடி தங்களுடைய உறவுகளை அவர்கள் மனதிற்குள் கொண்டு பயணிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் தான் விடுதலை புலி இயக்கம், மக்கள் இயக்கம், மக்களுக்காக வாழ்ந்த இயக்கம் என்பதை 13 ஆண்டுகள் கழித்தும் இன்று வரை பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. அதன் வெளிப்பாடாகத்தான் இன்று தமிழகத்தில் எழும்பியிருக்கக்கூடிய இந்த அலைகள். மாட்டுகிற கரியோடு விருந்து, மேதகு பிரபாகரன் அவர்களுடைய ஆட்சிதான் தமிழகத்தின் ஈழத்திற்கான விடிவு போன்ற பல கருத்துகள் அழுத்தமாக பதிவிடுவதற்கு காரணம் மேதகு பிரபாகரன் அவர்கள் நடத்திய அந்த ஆட்சி முறைமைகளும் அவரால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கத்தின் கட்டமைப்புகள் தான். இன்று உலகத்தில் அதன் பின்பு கூட விடுதலை புலி இயக்கம் 2009 ஆம் ஆண்டு தங்களுடைய ஆயுதங்களை மௌனித்ததற்கு பின்பு கூட இன்றும் பலவிதமான இயக்கங்கள் தோன்றி கொண்டு இருக்கின்றன. ஆனால் அந்த இயக்கங்கள் விடுதலை புலி இயக்கம் கடைபிடித்த அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடித்திருக்கிறதா, அல்லது விடுதலை புலி இயக்கம் தங்கள் கைக்குள் கொண்டு வந்திருந்த அந்த நேர்மைகளை கடைபிடித்திருக்கிறதா, அல்லது விடுதலை புலி இயக்கம் மக்களுக்காக நின்ற களங்களை மற்ற இயக்கங்கள் முன்னால் நின்றிருக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம் மனதிற்குள் அந்த இயக்கங்களை பார்த்து ஒரு கேலி சிரிப்பு தான் வருகின்றன. விடுதலை புலி இயக்கம் மட்டும்தான் இந்த மண்ணில் மக்களுக்கான இயக்கமாக பிரகடனப்படுத்தப்பட்டது என்கின்ற அடையாளத்தை காலம் கடந்தும் சொல்லக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது என்பதே சிறப்பு என்பதைத்தான் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்வு ஒவ்வொரு இடங்களிலும் பறைசாற்றியது. ஒரு நினைவு கூறுதல் அவ்வளவே. நன்றியுடன் இன்பான்.